சிக்கன் சிக்ஸ்டி மசாலா போட்டாச்சு. அப்புறம் மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அது ஏற்றமே போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக பிடிக்கலாம், அதிகமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம், கொஞ்சம் கரம் மசாலா, இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டாச்சு. கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் கார்ன்ஃப்ளவர் மாவு. கொஞ்சம் உப்பு போட்டுக்காச்சு. இப்போ சேர்த்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ நான் வந்து பூண்டை வந்து நல்லா நசுக்கி இடிச்சுக்கிறேன். பூண்டை உரலை போட்டு தொலோட இடிச்சுக்கிறேன். அதை போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் சிக்ஸ்டி சாப்பிட மாதிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் கூட சட மாட்டே தான் சொன்னேன் வீட்டுக்காரர்கிட்ட. ஆனால் என்னை சாப்பிட்டு தான் அவனு சொல்லிட்டாரு. நான் வந்து லெமனை கொஞ்சம் பிழிஞ்சிக்கிறேன், ஒரு ஹாஃப் லெமனை பிழிஞ்சிக்கிறேன். இதை சாப்பிட வச்சுட்டாங்க, நான் சாப்பிட்டேன் கொஞ்சம். ஆனால் ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்டேன். என் உடம்பு நல்லதுன்னு சொன்னாங்க, அதை சாப்பிட்டேன். ஏன்னா நம்ம சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான், அதாவது எப்படி சொல்கிறேன், ரெண்டு மாரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அசல் அசல் ரெண்டு மாரியே தான் இருக்குது. லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கிட்டேன். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை சேர்த்து. அப்படி நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர் போல் ஊற வச்சிடணும். ஹாஃப் அன் அவர் அப்படி இல்லைனா பத்து நிமிஷம் டேஸ்ட் ஊற வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு மசாலாலாம் நல்லா ஊறி ஏறி அதில் டேஸ்ட்லாம் நல்லா பக்கவாக இருக்கும், நல்லா காரசரமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஊறட்டும். நம்ம வந்து எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. நம்ம இப்போ போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம போட்டுக்கிட்டோம். திரும்பி போட்டோம் பாருங்கள், இல்லை சூப்பராக வந்துச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே நான் நண்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன், நண்டு சிக்கன் ஃப்ரைஸ் மாதிரி போட்டிருந்தேன். அதே மாதிரி தான் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இதை பார்த்தாலும் அவங்களுக்கு சூப்பரான ஒரு இல்லி பூச்சி 65 ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டு, நல்லா உடம்புக்கு சத்து. இது வந்து கிடைக்காது எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரத்துலலாம். இது கிடைச்சா தான் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, சாப்பிட்ருங்க. உடம்புக்கு ஏன்னா அவ்வளோ ஹெல்த்தி. இது வீடியோ பிடிச்ச மக்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கடலில் வாழ ஒரு ஃபுட்டு. இது பேர் இல்லி பூச்சி. இது 1994 எனக்கு 8 வயசு இருக்கும்போது நான் இதை பிடிச்சி சாப்பிட்டுக்கிறேன். இப்போ அதோட நான் இன்றைக்கி தான் அந்த இதை பிடிச்சேன். பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து ஒய்ஃபிட்ட கொடுத்தேன். சமைக்கவே மாட்டேன் சொன்னேன், நல்லா இருக்குன்னு சொல்லி சமைச்சு கொடுக்குறா. இதை நான் எடுத்து சாப்பிட்றேன் ருசியோட. வாவ், எப்படி நல்லா இருக்கா? பார்க்கலாம் மிளகாய் எல்லாம் பிடிக்குமா? இது என்ன டேஸ்ட்ல இருக்கு? இதை சாப்பிட 28 வருஷம் காத்துருந்துக்கிறேன் நான். அவ்வளோ சீன் கிடைக்காதுல்ல இது எங்கேயும். இதில் இன்னைக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் பிடிச்சோம். தண்ணீர் கடலிலேருந்து வெளியில் வரும்பொழுது தண்ணி ரிட்டர்ன் போகும்போது அங்கே புது படியாக ஓட்ட வரும், அங்கே ஓடி போய் பிடிச்சி எழுத்துவோம். மொத்தம் 22 இலி பூச்சி பிடிச்சேன். ஆனால் 3 மணி நேரம் ஆச்சு. ஆனால் இதோட ருசி நான் இன்னும் 6 ஹவர் கூட இதை நான் மறுபடியும் பிடிச்சி கொடுப்பேன். என் பிள்ளைகள் சாப்பிடுமான்னு தெரியல, என் பிள்ளைகள் எப்படியே சாப்பிட வைக்கணும். ஓகே, இது கடலில் வாழ ஒரு ஃபுட்டு. இது பேர் இலி பூச்சி. இது 1994 எனக்கு 8 வயசு இருக்கும்போது நான் இதை பிடிச்சி சாப்பிட்டுக்கிறேன். இப்போ அதோட நான் இன்றைக்கி தான் அந்த இதை பிடிச்சேன். பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து ஒய்ஃபிட்ட கொடுத்தேன். சமைக்கவே மாட்டேன்னு சொன்னேன், நல்லா இருக்குன்னு சொல்லி சமைச்சு கொடுக்குறா. இதை நான் எடுத்து சாப்பிட்றேன் ருசியோட. வாவ், எப்படி நல்லா இருக்கா? பார்க்கலாம் மிளகாய் எல்லாம் பிடிக்குமா? இது என்ன டேஸ்ட்ல இருக்கு? இதை சாப்பிட 28 வருஷம் காத்துருந்துக்கிறேன் நான். கஷ்டப்பட்டு நாங்கள் பிடிச்சோம். தண்ணீர் கடலிலிருந்து வெளியில் வரும்பொழுது தண்ணி ரிட்டர்ன் போகும்போது அங்கே புது படியாக ஓட்ட வரும், அங்கே ஓடி போய் பிடிச்சி எழுத்துவோம். மொத்தம் 22 இலி பூச்சி பிடிச்சேன். ஆனால் 3 மணி நேரம் ஆச்சு. ஆனால் இதோட ருசி நான் இன்னும் 6 ஹவர் கூட இதை நான் மறுபடியும் பிடிச்சி கொடுப்பேன். என் பிள்ளைகள் சாப்பிடுமான்னு தெரியல, என் பிள்ளைங்களை எப்படியும் சாப்பிட வைக்கணும். ஓகே.